त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीय मामृतात्। हरि ओम। ओम तदास्य समारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्य पर्यन्ता वन्दे गुरु परंपरां। ओम ஞான பூமியினுடைய மெய்யன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் தைத்திரிய உபனிஷத்தினுடைய இரண்டாவது வள்ளி மூன்றாவது அனுவாகம் இரண்டாவது பாராகிராஃப் நம்ம இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். தஸ்மா ஏதஸ்மாத் பிராணமயா அன்யோந்த்ராத்மா மனோமயம் தேனை சபூர்ண சபாயே சபுருஷவித ஏவம் தஸ்ய புருஷவிததாம் அன்வயம் புருஷவித தஸ்யே ஜுரேவ சிரஹம் ரிக்தக்ஷிண பக்ஷ சாமோத்தர பக்ஷ ஆதேச ஆத்மா அதர்வாங்கிரச புச்சம் பிரதிஷ்டாம் ததப்யேசஸ்ரோஹோ பவதி. இது உடையது. இந்த அனுபாகத்தில் முதல் அனுபாகத்தில் ஆசிரியர் மூன்றாவது அனுபாகத்தில் பிராணமய கோஷத்தினுடைய பெருமையானது சொல்லப்பட்டது. பிராணமயத்தினாலதே, அதாவது மூச்சு காற்று வாயுனாலதே எல்லா உயிரினங்களும் மூச்சு விடுவதாலே ஜீவிக்கின்றன, அதை நம்பித்தான் இருக்கின்றன என்று கூறினார். இந்த பகுதியில் அந்த பிராணமயனை காட்டிலும் அந்த பிராணமயனுக்குள் மனோமயம் என்ற ஒரு கோஷம் இருக்கின்றது என்று இதில் ஆசிரியர் அறிமுகப்படுத்துகின்றார். பிராணமய கோஷத்தில் மனோமய கோஷம் என்று இருக்கின்றது. அது என்னுடைய சாரு. பிராணமயத்தை காட்டிலும் மனோமயம் இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வந்தா ஏற்கனவே நாம் பார்த்தோம், அன்னமயத்துக்கு ஆத்ம தத்துவத்தை விளக்குவதற்காக ஸ்தூல சரீரமே நம் ஆத்மா என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். நம்மை விளக்குவதற்காக ஆசிரியர் அன்னமயம் ஆத்மா சாரீர ஆத்மா என்று கூறினார். அதற்கு உள் பிராணமயம் இருக்கின்றது, மிக அருகில் இருக்கின்றது, ஆத்மாக்கு அருகில். அந்த இந்ததுல அந்த பிராணமயனுக்குள் மனோமயம் இருக்கின்றது, எண்ணங்கள் எண்ணங்கள் இருக்கின்றது. மனோமயம்னா எண்ணங்கள் சொரூபமாக எண்ணமயமாக இருக்கின்றது. எண்ணங்கள் மயமானது மனோமயம், பூமயமானது பூமயம், ஜலமயம் தண்ணீர் மயமாக இருக்குன்னா தண்ணீர் நிறைந்து இருக்கின்றது தண்ணீர். அது மாதிரி இந்த இடத்துல நம்ம மனம் எண்ணங்கள் நிறைந்து இருக்கின்றது. என்னன்னா சங்கல்பங்கள், நிச்சயம் செய்கின்ற புத்தி, அந்த கரணம் நிறைந்த மனது, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இப்படி இந்த இடத்துல மனோமயம் நிறைந்து இருக்கின்றது என்று கூறுகின்றார். அந்த மனோமயம்தான் விருத்தி. நான் இங்கே போகணும் அங்கே போகணும், இதை செய்தனா அதை செய்தனா, இதை இப்படி செஞ்சேன், இதுதான் உண்மை, இதுதான் உறுதி அப்படிங்கிறது நம்ம மனம் சித்தம். நான் நேற்று செஞ்சேன், இன்னைக்கு செஞ்சேன், நாளைக்கு செஞ்சேன், அகங்காரம் நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாம் பண்ணேங்கிற நம்ம எண்ணங்கள் சுரூபமாக இருக்கோம்ல, அதை சமஸ்கிருதத்தில் எண்ணங்கள் மயமாக இருக்கின்றது. என்ன பூமயமாக இருக்கு அப்படி மாதிரி, அது மாதிரி அந்த எண்ணங்கள் மயமாக உள்ளே இருக்கின்றது. அந்த எண்ணங்களே நாம் என்று நினைத்து கொண்டு நம்ம வாழ்வதனால புரிவதற்காக நம்ம பக்கம் வந்து அதுதான் மனோமயம்தான் ஆத்மா என்று கூறும். அதனை ரிஜெக்ட் செய்து அதை விட விஞ்ஞானமயம்தான் ஆத்மா என்று கூறும். அதற்கடுத்து அதை தள்ளி இது ஆத்மா இல்லை, ஆனந்தத்தை ஆனந்தமயத்தை கூறி அதன் பின்பு ஆனந்த சுரூபம்
சச்சிதானந்த சுரூபம் இதுதான் உண்மையான ஆத்மா, இதெல்லாம் மற்றதெல்லாம் மித்தியா என்று கூறி விளக்குவதற்காக படிப்படியாக இப்பொழுது மூன்றாவது படியை கூறுகின்றது. சுலோகத்துக்குள்ள வந்தா தஸ்மாத் வை ஏதஸ்மாத், தஸ்மாத் தஸ்மாத்னா இந்த தஸ்மாத்னா இந்த பிராணமயனை காட்டிலும், அதை விட எதை விட இந்த பிராணமயத்தை விட, இந்த இடத்துல வை வைனா நிச்சயமாக உண்மையாக உறுதியாக அப்படின்னு சொல்றார். ஏதஸ்மாத் இந்த மனோமயன் பிராணமயாத், இந்த இந்த அதாவது இந்த மனோமய இந்த பிராணமயத்தை காட்டிலும் இந்த இந்தனா இந்த பிராணம் இந்தனா இந்த பிராணமயத்தை காட்டிலும், அதாவது இந்த இடத்துல நிச்சயமாக இந்த பிராணனால் உண்டான பிராணமயத்தை காட்டிலும் வேறாக உள்ள மனோமயம்தான் ஆத்மாவாக இருக்கின்றது, அவனால் இவன் நிறைந்து இருக்கின்றான். எவனால் எவன் நிறைந்திருக்கின்றான்? இந்த மனோமயன் பிராணமயனில் நிறைந்து இருக்கின்றான். ஏன்னா பிராணமயன் வேலை செய்யறதுக்கு இந்த மனோ மனோவிருத்தி ரொம்ப முக்கியம். மனதினாலதே எல்லாமே வேலை செய்கின்றது. அதை அடுத்து சொல்றார், அந்யோந்திர ஆத்மா மனோமய, அந்யோந்திர வேறான அந்தரன உள்ளே, அந்தரன இன்டர் இன்டர்னல், ஆத்மா ஆத்மா அது மனோமயன், இவனுடைய அது இவன் அருகில் மனோமயனானது இருக்கின்றது. இந்த அந்தர்னா இந்த இடத்துல ஆத்மா உரை போல இருக்கு, அதனால ஆத்மாவை சச்சிதானந்த சுரூபமாகிய ஆத்மாவை நம்முடைய சுரூபமாகிய நித்திய சுரூபமாகிய ஆத்மாவை இந்த கோஷமானது மறைத்திருக்கின்றது. அந்த மறைத்திருக்கின்ற ஆத்மாவில் அன்னமயம் பிராணமயனை காட்டிலும் இது மிக மிக அந்தர்ன மிக மிக அருகில் இருக்கின்றது. அப்ப என்ன அர்த்தம், அவரை விட இவர் நல்லவர் அப்படின்னா அவர் ரிஜெக்ட் ஆயிடுறார். அது மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன பிராண அன்னமயம் தூரத்தில் இருக்கு, அது ரிஜெக்ட் செய்ய தகுதி இழக்கப்பட்டு விட்டது, மனோமயம்தான் வந்து விட்டது. பிராணமயனை காட்டிய மிக அருகில் அப்படின்னு சொல்றாருன்னா ஆத்மாக்கு அருகில் இருக்கு. இன்னொன்னு காரணம், மிக அருகில்ங்கிறதுக்கு சூட்சுமத்துவம், சூட்சும இது செட்டில் சூட்சுமமானது, சூட்சுமான ஸ்தூலம் இல்லை, கண்ணுக்கு தெரியாதது. மனோமயனை வந்து கண்ணில் பார்க்க முடியாது, எண்ணங்களை கண்ணில் பார்க்க முடியுமா, உணரத்தான் முடியும், ஆனால் எமோஷனல் ஃபீலிங் அப்படிமா. பிராணமயனை பார்க்கலாம், ஓரளவு ஃபீலிங் பண்ணலாம், அந்த ஸ்பர்சத்தினால உணரலாம். அன்னமயனை நேரடியாக பார்க்கலாம், அன்னமயனை அந்த உடல் உடலை நேரடியாக பார்க்கலாம், மூச்சு காத்து மூச்சு வருது போகுது உணர்வுகள் மூலியமாக பார்க்கலாம், வயிறு கடப்படுவங்க அதை நம்ம உணரலாம். மனம் எண்ணங்களை நம்ம அறிவு சுரூபமான எண்ணங்களை நம்ம எண்ணங்களே எண்ணங்களாலத்தையும் புரிய முடியும், உணர்வுனால புரிய முடியாது, ஒருவேளை வெளி காட்டுறதுனால புரியலாம். அது மட்டுமில்ல, வியாபித்துவம், மனோமயமானது எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. மனம் எங்க இருக்கு, எல்லா இடத்திலையும் இருக்கு. மனம்னா என்ன, கண்ணினால பார்க்குது, காதுனால கேட்குது, மூக்கனால நுகருது, வாயினால பேசுது, நடக்குது. மனம் இருந்தாத்தே இந்திரியங்கள் வேலை செய்யும், மனம் ஆர்டர் கொடுக்குது, நீ அதை பாரு, இதை செய், இதை கேள் அப்படின்னு இந்த உடலை தூக்கி கொண்டு மனம் போகுது. உடலுனால மனம்தான் பாவ புண்ணியத்தோட அடிப்படையில் இந்த உடலை இந்த அன்னமயத்தினாலையும் இந்த மூச்சு காற்றுனாலையும் இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றது. அதை எப்படி கண்ணு பார்க்கும், கண்ணு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், நான் வந்ததே உங்களுக்கு தெரியலையா அப்படிமோ, நான் வேற ஒரு கவனத்தில் மனம் இருந்துச்சுன்னா, அதனால் மனமும் அந்த கண்ணில் இருந்தாத்தே மனக்கண் மனக்காது இருந்தாத்தே நம்ம பார்த்து கேட்க முடியும். வேற ஒரு மனம் வேற எங்கேயா இருந்தால் நம்ம சப்தம் வந்து காது, வேற எங்கேயா நம்ம வேலையாக இருக்கும்போது யாரா கூப்பிட்டா கூட காது இருக்காது என்ன அப்படிம்பா, காரணம் மனம் அங்கே இல்லை. அதனால் இந்த இந்திரியங்கள் பிராணன் வேலை செய்வதற்கு மனம் அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆகையினால மனம் இருந்தாத்தான் பிராணம் இந்திரியம் கட்டுப்படுத்தும், அதனால் கண்ட்ரோலிங் நியந்திரத்துவம் மனதை, இது மனம்தான் பிராணனையும் அன்னமயனும் கட்டுப்படுத்துகின்றது. எப்படி கட்டுப்படுத்தி, மனம் இருந்தாத்தே பணம் பிராணன் இந்த இந்திரியங்கள் எல்லாம் வேலை செய்யும். அதே இதில் சொல்கிறார், படிப்படியாக இது சொல்லி வர்றார். அதனால் இந்த சமஷ்டி, அப்போ இதில் அடுத்து என்ன சொல்கிறார்,
நம்ம ச தேன ஏச பூரணம். அதனால மனோமயம் தான் எல்லா இடத்திலும் பூரணமாக இருக்கின்றது. அடுத்து சபா ஏச புருஷ வித ஏவ, அந்த இந்த மனோமயத்துல இந்த புருஷன் அந்த உடலில் விதைய உடல் உருவம் உடல் உருவமாக இருக்கின்றது. இந்த இடத்துல உடல் உருவமாக இருக்கின்றதுன்னா இந்த இடத்துல பகவான் அதாவது ஆசிரியர் உபனிஷத் இந்த ஸ்தூல சரீரத்தைக்கும் சூட்சும சரீரத்துக்கும் பிராணமயனுக்கும் ஒரு அங்கங்கள் சொன்னோம். அந்த அங்கங்கள் இந்த மாதிரி அங்கங்களாக மனோமயனுக்கும் தலை இரண்டு இறக்கைகள் மத்திய பகுதி வால் பகுதி உருவமாக இருக்கு. அதனால் இந்த உடலை போன்றவன் மனோமயன் அப்படின்னு ஒரு கற்பனை செய்யப்படுகிறது. அப்போ இந்த மனதுக்கும் தலை கால் கை எதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தஸ்ய புருஷ விததாம் அணு அயம் புருஷ விதக, தஸ்யன அவனுக்கு எவனுக்கு அந்த பிராணமயனுக்கு இந்த பிராணமயனுக்கு புருஷ விததாம் உடல் அமைப்பு உடலைப் போல அணுனா ஒட்டி அயம் இந்த மனோமயனுக்கு புருஷ விதக உடலினுடைய வடிவம் இருக்கு. இந்த மனோமயத்துக்கு அந்த எண்ணங்கள் சுரூபமானதுக்கு இந்த நம்முடைய உடலை போல நம்ம உள்ளே இருக்கின்ற மனதுக்கு எண்ணத்துக்கு ஒரு உருவமானது இருக்கின்றது. அப்போ மனோமயனுக்கு உருவம் இருக்கின்றது. அப்போ ஸ்தூலமான இந்த உடல் மாறினா அந்த அப்போ மனோமயனுக்கு உணர்வு சுரூபமாக இருக்கின்றது. இந்த உணர்வுனா என்ன? ஆக்சுவலி இங்கே ஆசிரியர் என்ன சொல்லணும், தலைனா இந்த உணர்வு இந்த எந்த உணர்வு உணர்வு சொல்லுவோம் புத்தி தான் தலை அப்படின்னு சொல்லலை ஆசிரியர், நான் சொல்கிறேன் புத்தி தான் தலை அகங்காரம் அதுதான் இந்த உடலை இயக்கக்கூடியது. அதனால் அதுதான் மத்தியில் இருக்குது நடுப்பகுதி இதயத்தில் அந்த உணவனுக்கு புத்தியானது இருக்கின்றது. சித்தம் சித்தம் தான், நீ சித்தம் இல்லாமட்டால் நீ சித்தம் கலந்து போச்சாம்பாங்க, சித்தந்தே முக முக்கியம் அப்படி அப்படி இங்கே சொல்லவில்லை. இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறார், இது வேத அத்தியனம் பண்ணக்கூடியவனுக்கு உபாசனையானது செய்வதற்காக சொல்கின்றார். அந்த வேத அத்தியனம் பண்ணுறவங்க கணவரும் கூட வேதங்களுடைய மந்திரங்களுடைய ஓசைதான் அவருடைய கால்கள் கைகள் உணர்வுகள் இரத்தத்தில் ஊடியிருக்கும். அந்த வேத அத்தியனம் பற்றி சொல்கிறதுனால அவன் 100 மடங்கு அந்த வேத சப்தத்தையே மனசில் வச்சு அதையே அவன் நினைத்து கொண்டிருப்பான். அதனால் இந்த வேத சப்தத்தையே தலைகளாக இறக்கைகளாக கால்களாக மத்தியமாக கால்களாக உதாரண சொல்கிறான், வேதத்தை சொல்கிறான். ஏன் வேதம் படிக்கிற மாணவனுக்கு இங்கே சொல்கிறதுனால எந்த வேதம், 3-4 வேதம் 4 வேதம் என்ன, ரிக் யஜு சாமம் அதர்வணம். வேத மகரிஷியால் வேத வியாசரால் தொகுத்து வழங்கப்பட்ட செய்யுள் செய்யுளாக ரிக்காக இருக்கின்றது இந்த ரிக் வேதம். அது உரைநடையாக இருந்தால் யஜுர்வேதம். யஜுர்வேதத்தை அவங்க எழுதலை, வேத மகரிஷி எழுதவில்லை. திருஷ்டாரக ந கர்த்தாரக, மந்திரத்தை தன்னுடைய தபசக்தியால் பார்த்து தொகுத்து வழங்கினார்கள். இந்த உலகம் தோன்றும் பொழுதே வேதமானது பகவானிடமிருந்து தோன்றியது. அது வேதம் ரிக் யஜுர். இந்த இந்த இடத்துல தஸ்ய யஜுரேவ சிரக, யஜுர் வேதத்தில் தலையில தலையாக கற்பனை செய்கிறார். யஜுர் வேதம்தான் தலை, தலைன்னா என்ன, யஜுர் வேதம்தான் மூச்சு காற்று, யஜுர் வேதம்தான் நம்முடைய வாயினுடைய பிராணன், யஜுர் வேதம் தலைங்கிறார். தலை எப்படி முக்கியமான பகுதி, மூச்சு விடுதல் எப்படி முக்கியமான பகுதியோ அது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது வாழ்க்கை தத்துவத்தை சொல்வது நம்ம பின்பற்றக்கூடியது இந்த வேதம். அதனால் இது யஜுர்வேதம்தான் ஒருவருக்கு தலைப்பகுதிங்கிறார். உரைநடையாக இருந்தால் அது யஜுர்வேதம். ரிக் தட்சிண பட்சக, ரிக் வேதம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் வேதத்தில் ரிக் வேதம். அது வந்து வலது கையாக கற்பனை செய்யப்படுகின்றது. ஏன் வலது கையா இடது கையா, ஏன் தலை கால்னு சொல்லுது உபனிஷத்து, நான் நோ கொஸ்டின் கொஸ்டின்லாம் கிடையாது. ஏன் இப்படி உருவப்படுத்துறது, உபாசனைக்காக சொல்லுது, ஏன் உருவப்படுது அது நமக்கு தெரியாது, அது நோ கொஸ்டின் தெரியாது, நோ கொஸ்டின். சாம உத்தர பச்ச, சாம வேதம்
சாம கானங்களை ராகத்தோட பாட்ட விட்டா அது இடது பக்கம். ஆதேச ஆத்மா, ஆதேச ஆத்மா நடுப்பகுதி ஆதேசான வேத விது, வேதத்தினுடைய வேத வேத விது, வேதத்தினுடைய வேத விகிதம் கர்ம, வேதத்தினுடைய கட்டளை, இதை செய் இதை செய்யக்கூடாது இப்படிங்கிறது மத்திய பகுதி. சில வேதம் கட்டளையிடும்ல, நீ சன்னியாவந்தனம் பண்ண வேண்டும், அன்னதானம் பண்ணும், சுவாத்தியாய பிரவச்சனேச்ச ரிதம் ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச சத்தியம் வத தர்மம் சரணம் போய் பேசக்கூடாது, மது அருந்தக்கூடாது. அது மாதிரி அதர் வாங்கிற புச்சம் பிரதிஷ்டம், இன்னொரு வேதம்னா அதர் வாங்க அதர் வாங்க அதர்வன வேதத்தை எழுதிய அதர் வாங்கிரஸ்ங்கிற நாலாவது வேதம். அதனோட உதவியாக அது கீழ்பகுதி, கீழ்பகுதினா என்னது, கீழ்ப்பன வாழ் தாக கால் கீழ்பகுதியாக இது இருக்கின்றது. ததப்பேச ஸ்லோகோ பவதி, இந்த விஷயத்துல இப்படி இந்த விஷயத்துல இந்த வரப்போகிற ரிக் மந்திரமானது கூடுகின்றது. அது என்ன ரிக் மந்திரம் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஸோ நம்ம இதுவரையில நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சுருக்கமா நம்ம சொன்னா, மனோமய பிராணமயனை காட்டிலும் இந்த மனோமயமானது ஆத்மாவுக்கு மிக அருகில் இருக்கின்றது, அது எல்லா இடத்திலும் இருக்கின்றது. மனோமயனை மனதினால்தான் இந்த பிராணனையும் இந்த சரீரத்தையும் கட்டுப்படுத்துகின்றது. அது எல்லை, அது சமஷ்டி வேஷ்டி மனமும் எல்லை, உன்னிடத்தில் இருக்கின்ற மனம் எண்ணங்கள் தான் எல்லா எண்ணமும் இருக்கின்றது. நான் போலதான் எல்லோவற்றிலும் எல்லாருடைய உடலிலிருந்தும் நானே என்கின்ற ஒரு வேஷ்டி தத்துவமானது இருக்கின்றது. அந்த மனோமயன் தலை கால்கள் கைகள் நான்கு வேதங்களாக தலை எது கால் எது கைகளாகவும் இருக்கின்றது. அந்த உடல் இந்த ஸ்தூல சரீரத்தை போல இந்த மனோமயத்துக்கும் ஐந்து வேதங்களானது ஐந்து அங்கங்களாக இருக்கிறது என்று நாம் உபாசனை செய்ய வேண்டும். அந்த உபாசனை செய்தால் என்ன பலன்ங்கிறத நம்ம ரிக் மந்திரமானது இதில் கூறுகின்றது. உபாசனை செய்தால் ஐக்கியமடைந்தால் முக்தி, ஐக்கியமடமா அடையாவிட்டால் பிரம்மலோகம் போய் நம்ம ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்போம். அடுத்து மீண்டும் இந்த மனோமய கோஷத்தை மீண்டும் முடக்குகின்றார், அதை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அறிவோம்.